வணக்கம், வெல்கம் டு ட்ரெண்டிங் ட்ரெடிஷ்னல். கடினமான ஓட்டுடன் பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரியும் விளாம்பழம் ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டது. அதன் கொழுந்து, இலை, காய், பிசின், பழம், ஓடு போன்ற அனைத்து பாகங்களும் மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. நன்கு பழுத்த விளாம்பழம் எடை குறைந்து உள்ளுக்குள்ளேயே ஓட்டை விட்டு விலகியிருப்பதோடு புளிப்பு கலந்த இனிப்பு சுவையை கொண்டிருக்கும். இதில் எண்ணற்ற விதைகள் இருக்கும். விளாம்பழத்தில் அதிக அளவில் இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் விட்டமின் ஏ போன்ற ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. இந்த பழத்தை தொடர்ந்து 21 நாட்கள் வரை சாப்பிட்டு வந்தால் வாதம், பித்தம் தொடர்புடைய அத்தனை நோய்களையும் தீர்க்கும் சக்தி கொண்டதன் காரணமாகவே பழத்திலேயே முதன்மையானது விளாம்பழம்தான் என அகத்திய முனிவர் கூறுகிறார். பொதுவாக விளாம்பழம் ஆகஸ்ட் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை கிடைக்கிறது. விளாம்பழத்தின் பிசினை சிறிதளவு எடுத்து அரை தேக்கரண்டி வெண்ணெயுடன் கலந்து சாப்பிட்டால் பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல், நீர் எரிச்சல், மாதவிடாய் நேரத்தில் உண்டாகும் அதிக இரத்தப்போக்கு ஆகியவை நீங்குவது குறிப்பிடத்தக்கது. விளாம்பழம் தசை வளர்ச்சி மற்றும் உடல் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கிறது. பித்தத்தால் வரும் கிறுகிறுப்பு, உள்ளங்கை மற்றும் கால்களில் அதிகப்படியான வியர்வை உண்டாகுதல், பித்தத்தால் வரும் இளநரை, நாக்கு மரத்துப்போதல் போன்ற பிரச்சனைகளுக்கு விளாம்பழம் மிக சிறந்த தீர்வாக இருக்கிறது. புரதமும் தாது சத்துக்களும் விளாம்பழத்தில் அதிகம் உள்ளதால் எலும்புகளை உறுதியாக்கும், ஞாபக சக்தியை மேம்படுத்தும். விளாம்பழத்திற்கு சளியை அகற்றும் தன்மை இருக்கிறது. அதனுடன் அரை தேக்கரண்டி திப்பிலி பொடி கலந்து சாப்பிட்டால் மூச்சிறைப்பு மற்றும் மேல் மூச்சு ஏற்படுதல், விக்கல் போன்றவை நீங்கும். தொண்டை நோய்களும் குணமாகும். கல்லீரலில் உள்ள பிரச்சனைகளை போக்கும் சக்தியும் விளாம்பழத்திற்கு இருக்கிறது. பூச்சிகள் மற்றும் விஷ ஜந்துக்கள் கடித்த இடங்களில் விளாம்பழத்தை பிசைந்து பூசினால் உடனடியாக தீர்வு கிடைக்கும். முகத்தில் உண்டாகும் கருந்திட்டுகளுக்கு விளாம்பழ கூளை பூசி 10 நிமிடங்கள் கழித்து முகத்தை கழுவ நல்ல பலன் கிடைக்கும். விளாம்பழத்துக்கு இரத்தத்தின் மூலம் கலக்கின்ற நோய் கிருமிகள் மற்றும் நோய் அணுக்களை சாகடிக்கின்ற திறன் உண்டு. எந்த நோய் கிருமிகளும் இரத்தத்தில் பரவாமல் தடுத்து இரத்தத்தை சுத்தம் செய்கிறது. அஜீரண கோளாறுகளை சரிசெய்து பசியை தூண்டவும் விளாம்பழம் உதவுகிறது. நரம்பு தளர்ச்சி பிரச்சனை உள்ளவர்களுக்கு விளாம்பழத்தினுடைய சதைகளை எடுத்து அதில் பனை வெள்ளத்தை கலந்து இரவு முழுக்க வைத்திருந்து காலையில் அதை எடுத்து சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் குணமடையும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் சின்ன தெளிவு கிடைத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.